மாஸ்டர் படத்தோட ப்ரொடியூசரான ஜேவியர் பிரிட்டோ மேல இப்போ சிபிசிஐடி பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம ஃபுல் டீடைலா பார்க்க போறோம். ஓகே, மாஸ்டர் படத்தோட இசை வெளியீட்டு விழாவை கண்டிப்பா எல்லாருமே பார்த்திருப்பீங்க. அந்த ஃபங்க்ஷன்ல மாஸ்டர் படத்துல நடிச்ச நடிகர்களோட ஸ்பீச் மட்டும் இல்லாம கலை நிகழ்ச்சிகளும் பாத்தீங்கன்னா நடந்தது. அந்த கலை நிகழ்ச்சியில மாஸ்டர் படத்தோட பாடல்கள் மட்டும் இல்லாம மற்ற படங்களோட பாடல்களுக்கும் பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. சோ இதுதான் இப்போ மாஸ்டர் படத்தோட தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய தலைவலியா அமைஞ்சிருக்கு. ஆமா நண்பா, அந்த கலை நிகழ்ச்சியில தளபதியோட தெறிப்பட பாடல்களுக்கும் விஜய் சேதுபதியோட விக்ரம் வேதா படத்தோட பாடல்களுக்கும் பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா பண்ணியிருந்தாங்க. இந்த ரெண்டு படங்களோட எல்லா சாங்ஸ்க்குமே ஆடியோ ரைட்ஸ் பாத்தீங்கன்னா திங் மியூசிக் தான் வச்சிருக்காங்க. சோ இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு பர்மிஷனும் வாங்காம மாஸ்டர் படத்தோட ஆடியோ லான்ச்ல தெரி அண்ட் விக்ரம் வேதா படத்தோட பாடல்களை யூஸ் பண்ணிருக்காங்க. சோ இதனால மாஸ்டர் படத்தோட ரிலீஸுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஜேவியர் பிரிட்டோ மேல போலீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. ஆனா போலீஸ் தரப்புல இருந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அந்த ஒரு கேஸ கிடப்புல போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதுக்கப்புறம் திங் மியூசிக் இந்த ஒரு கேஸ கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதன்படி போன மாசம் 12ஆம் தேதி ஜேவியர் பிரிட்டோ மேல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி கோர்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் போட்டிருக்காங்க. இப்போ அறிவுசாரா சொத்துரிமை அண்ட் காப்புரிமை பிரிவின் கீழ ஜேவியர் பிரிட்டோ மேல சிபிசிஐடி பாத்தீங்கன்னா ஒரு கேஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஓகே, திங் மியூசிக் எந்த நோக்கத்துக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட சாங்ஸ யூஸ் பண்ணதுனால மிகப்பெரிய ஒரு தொகையை வசூல் பண்றதுக்காக தான் இந்த ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி பல டிவி நிகழ்ச்சிகள்ல இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. ஆனா எந்த ஒரு மியூசிக் கம்பெனியும் ஆக்ஷன் எடுத்ததில்ல. மாஸ்டர் படத்துக்கு மட்டும் ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கறது தெரியல. பணம் பறிக்கிறது மட்டும் ஒரு நோக்கமா இருந்தாலும் கண்டிப்பா இதை தாண்டி இதுக்கு பின்னாடி வேறொரு காரணம் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே நண்பா, மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியும் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமும் பல பிரச்சனைகளை சந்திக்குது. சோ இத பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி தளபதியோட சூப்பரான அப்டேட்ல மறுபடியும் வந்து சந்திக்கிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.